மூன்று வீடுகளுக்கு தீவைப்பு, துணை போலீஸ் சூப்பரன் ஜீப் கண்ணாடி உடைப்பு. பாபநாசம் அருகே கோவில் திருவிழாவில் இருதரப்பினருக்கு இடையே நடந்த மோதலில் மூன்று வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. துணை போலீஸ் சூப்பரன் ஜீப் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இது தொடர்பாக 37 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரியில் ஐயனார் கோவில் திருவிழா நடந்தது. இந்த திருவிழாவை ஒட்டி நடந்த சாமி வீதி உலாவின் போது இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதை அறிந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கு விரைந்து வந்து இரு தரப்பினருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து இரு தரப்பினரும் சமரசம் அடைந்ததால் சாமி வீதி உலா நடந்தது. இந்த மோதல் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த தஞ்சை சருக டிஐஜி கயல்விழி, போலீஸ் சூப்பரன் ரவளி பிரியா மற்றும் கூடுதல் போலீஸ் சூப்பரன் ரவீந்திரன், பாபநாசம் துணை போலீஸ் சூப்பரன் பூரணி, கும்பகோணம் கோட்டாட்சியர் லதா, பாபநாசம் தாசில்தார் மதுசூதனன் மற்றும் அதிரடிப்படை ஆயுதப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வஜ்ரா வாகனமும் அங்கு வரவழைக்கப்பட்டது. இந்த மோதல் தொடர்பாக இரவு முழுவதும் ராஜகிரியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனால் தஞ்சை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. நேற்று காலையில்தான் இயல்பு நிலை திரும்பியது. இந்த சம்பவம் தொடர்பாக பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அழகம்மாள் வழக்கு பதிவு செய்து கவிதா கொடுத்த புகாரின் பேரில் 21 பேரையும், குமார் கொடுத்த புகாரின் பேரில் 16 பேரையும் கைது செய்தார். மேலும் தலைமறைவாக உள்ள இரு தரப்பினரையும் சேர்ந்த 8 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.